அப்லோ வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோ இதை பற்றினா நம்ம எப்படி விஎஸ்டிசிங்கிற ஒரு ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே டவுன்லோடு ஃப்ரீ வீடியோ எடிட்டர்னு வரும். உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 32-bit வெர்ஷனும் இருக்கும், 64-bit வெர்ஷனும் இருக்கும். கரெக்டாக பார்த்து அந்த டவுன்லோடு வீடியோ எடிட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வாங்க இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க, அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலரை வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அக்ரின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டெஸ்க்டாப்லேயே ஷார்ட்கட் வந்து இருக்கும், நீங்கள் ஈஸியாக லான்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அப்கிரேடுன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா அதை நினச்சி ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பேடு வெர்ஷனும் இருக்குது. பிளாங்க் ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளாங்காக வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் டேபு, சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக் எஃபெக்ட் விண்டோ, சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ மானிட்டர், கடைசியாகிறது பார்த்தீங்கன்னா டைம் லைன். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எப்படி விஎஸ்டிசிங்கிற ஒரு ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு இன்னும் நேட்ரான் அப்படிங்கிற ஒரு விஜுவல் எஃபெக்ட் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியலனா, இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பாஸ்டிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், விஜுவல் எஃபெக்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் முழுக்க முழுக்க ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான்.